சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் எபிசோட்ஸில் ஒவ்வொரு வாரம் நம்ம முக்கியமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். கமெண்ட்ஸில் பக்தர்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறீங்க. அந்த தகவலை மட்டுமே எடுத்து நான் ஒவ்வொரு வாரம் ஒரு எபிசோடாக உங்களுக்கு கொடுக்குற காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆசையை இந்த எபிசோட் வழியாக பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இந்த வாரம் கமெண்ட்ஸில் ஒரு பக்தர் கேட்டிருந்த ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய ஏகாதசி அன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும், முதல்ல ஏகாதசினா என்ன, அந்த ஏகாதசி அன்னைக்கு எதற்காக விரதம் இருக்கணும், விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த எபிசோடில் பார்க்கலாம். முதல்ல ஏகாதசி அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏகாதசிக்கு முன்னாடி வரக்கூடிய நாள் தசமி, இரண்டாவது நாள் ஏகாதசி, அதுக்கப்புறம் மூன்றாவது நாள் துவாதசி. இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மூன்று நாட்களும் இந்த விரதம் ஏகாதசி விரதத்துக்கு சம்மந்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த மூன்று நாட்களும் எப்படி ஏகாதசியோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஆனால் ஏகாதசி அப்படின்றது எப்படி வந்தது, ஏன் ஏகாதசி அன்னைக்கு மட்டும் அந்த பலன் இருக்கணும், பொதுவாக நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஏகாதசி விரதம் இருந்தால் அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா, முரன் அப்படின்ற ஒரு அசுரன் இருந்தார். அந்த முரன் என்ன பண்ணுவாராம், தேவர்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் துன்பம் கொடுக்கறது மட்டுமே அவரோட வேலை, அவருடைய மெயின் டாஸ்கே அதுதான். என்னன்னா, தேவர்களுக்கு மக்களுக்கு துன்பம் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ தேவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தாங்க முடியல இந்த முரன் கொடுக்குற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம். அப்போ தேவர்கள் எல்லாம் போகிறாங்க, போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமானே, இந்த முரன்ற அசுரன் எங்களுக்கு அவ்வளவு துன்பங்கள் கொடுக்குறான், அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் இவ்வளவு துன்பங்கள் கொடுக்கறதுனால மக்கள்னாலையும் தாங்க முடியாது, தேவர்களான எங்களுக்கே தாங்க முடியலை அப்படின்னா மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தயவு செஞ்சு இதுக்கு ஒரு விமோச்சனம் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொன்ன உடனே சிவபெருமான் தேவர்கள் கிட்ட சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் இந்த கோரிக்கை எங்கிட்ட வைக்காதீங்க, நீங்கள் எல்லாம் இந்த கோரிக்கை வைக்க வேண்டிய அந்த கடவுள் யாரு அப்படின்னா மகாவிஷ்ணு, நேராக மகாவிஷ்ணு கிட்ட போய் இந்த கோரிக்கை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முறையிட்டீங்கன்னா மகாவிஷ்ணு நிச்சயமாக பார்த்துப்பார். நேராக தேவர்கள் எல்லாம் கிளவி மகாவிஷ்ணு கிட்ட போகிறாங்க. தேவர்கள் சொல்கிறாங்க மகாவிஷ்ணு கிட்ட, விஷ்ணு பகவானே, இந்த முரனுடைய தொல்லை தாங்க முடியல, எங்கள் எல்லாருக்கும் அவ்வளவு துன்பங்கள் கொடுக்குறார், நிச்சயமாக இந்த துன்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், இதுக்கெல்லாம் விமோச்சனம் நீங்கள் தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோன்னே மகாவிஷ்ணு சொல்கிறார், நீங்கள் கவலையே பட வேண்டாம், அவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முரன்ன ஒரு போருக்கு இழுக்கிறார். மகாவிஷ்ணுக்கும் முரனுக்கும் அவங்களுடைய மொத்த அந்த குழு அந்த மொத்த கேங்குக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 1000 ஆண்டுகள் போர் நடக்கிறது. அந்த 1000 ஆண்டுகள் போர் நடக்கிறது யாருக்குன்னா, முரனுக்கும் மகாவிஷ்ணுக்கும். இந்த போர் நடக்க நடக்க இந்த முரனை கொல்லவே முடியல யாருனாலையும். அப்போ மகாவிஷ்ணு என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், கடவுள் வந்து ஒரு மனிதனை 3 தடவை வாழ்க்கையில மன்னிப்பார் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் உண்மை. மகாவிஷ்ணு நினைக்கிறார் முரனுக்கும் திருந்தறத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாமே, அந்த சமயம் ஒருவேளை முரன் திருந்திட்டான் அப்படின்னா அது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு என்ன பண்ணுறார், தான் வெளியில இருந்தாதானே முரன் சண்டைக்கு வருவான், அதனால மகாவிஷ்ணு போய் பத்ரிகா ஆசிரமத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறார். ஒளியலை, அவர் தன்னையே மறைச்சு வச்சுக்கிறார், யாருக்காக அப்படின்னா முரனுக்காக, அவன் திருந்தட்டும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு பத்ரிகா ஆசிரமத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் பத்ரிகா ஆசிரமத்தில் இருக்கிறது முரனுக்கு தெரியாது, முரன் தேடாத இடம் கிடையாது. தேடி 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 மகாவிஷ்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கடைசியில் நேராக கண்டுபிடிச்சி பத்ரிகா ஆசிரமத்துக்கு வரார் முரன்.
முரண் வந்த உடனே நேரா எடுத்து மகாவிஷ்ணுவை கொல்ல வரும்போது மகாவிஷ்ணு என்ன பண்றார், தன்னுடைய திருமேனியிலிருந்து ஒரு பெண்ணை அப்படி உருவாக்குறார். அந்த பெண்மணி எப்படி வரா அப்படின்னா, கரங்கள் முழுவதும் ஆயுதங்களோட வரா. அப்போ ஆயுதங்களோட வரும்பொழுது முரண் நினைக்கிறார், இது சாதாரண ஒரு பெண்மணி, பெரும்னா கையில ஆயுதங்கள் மட்டும்தானே வச்சுட்டு இருக்கா, அவளை வந்து கொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு முரண் அப்போ அந்த பெண்மணிய கொல்ல வரும்பொழுது அந்த பெண்மணி என்ன பண்றா, ஒரு அம்பு மட்டும் எடுத்து, இந்த அம்பு மட்டுமே போதும் உன்னை கொல்வதற்கு அப்படின்னு சொல்லி நேரா அந்த அம்பு எடுத்து விடுறா. அப்படியே அந்த முரண் பஸ்மமா ஆயிட்டார். அப்போ மகாவிஷ்ணு அந்த இடத்துல கண்முழித்து அந்த பெண்மணி கிட்ட சொல்றா, நீதான் ஏகாதசி, ஏகாதசி உருவான நாள் அன்று இந்த சம்பவம், அந்த பெண்மணி யாரு வந்து அந்த முரனை வந்து வதம் செய்தாலோ அவ பேர் தான் ஏகாதசி. அப்ப யார் ஏகாதசின்றவ, மகாவிஷ்ணுவுடைய திருமேனியிலேருந்து உருவானவள் தான் ஏகாதசி. அப்ப மகாவிஷ்ணு சொல்றார், ஏகாதசியான உன்னுடைய நீ அவதாரம் பண்ண திருநாள் அன்று பக்தர்கள் எல்லாம் விரதம் இருந்து என்னை நோக்கி வேண்டும் பொழுது அவங்களோட எந்த கோரிக்கைகளாக இருந்தாலும் சரி நான் நிச்சயமாக பூர்த்தி செய்வேன் அப்படின்னு மகாவிஷ்ணுவே அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம். அப்போ இதுதான் ஏகாதசிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு. இப்போ ஏகாதசினா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஏகாதசி நாள் என்று நீங்க விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கோரிக்கையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு நோய் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் சரி, கடன் பிரச்சனை, செல்வம் பெருக வேண்டும், எந்த மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருந்தாலும் சரி, ஏகாதசி விரதம் நான் சொன்ன மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கொடுக்கும். ஆனால் அந்த விரதம் நீங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும். இப்போ ஏகாதசி என்னன்னா, அனைத்தும் எல்லா வரங்களையும் தரக்கூடிய ஒரு நாள் தான் ஏகாதசி திருநாள். அந்த நாளில் விரதம் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்த்தோம். இந்த நாள் என்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல ஏகாதசின்னு சொல்லக்கூடியது மாதத்தில் இரண்டு நாட்கள் வரும். இப்போ மாதத்தில் வரக்கூடிய இந்த ரெண்டு ஏகாதசி, வளர்ப்பிற ஏகாதசியாக இருந்தாலும் சரி, தேய்ப்பிற ஏகாதசியாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு ஏகாதசி அன்றும் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும். நீங்க அப்ப பாத்தீங்கன்னா, ஒரு வருடத்துல 12 மாதங்கள் உண்டு, அதுல வந்து ரெண்டு ரெண்டு ஏகாதசி வரும், 24. ஒண்ணு மட்டும் ஏதோ ஒரு மாதத்துல எக்ஸ்ட்ரா வரும், மொத்தமாக 25 ஏகாதசி. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. ஆனால் ஒரு ஏகாதசி அன்று விரதம் இருந்தாலே அவ்வளவு பலன். இதுல நீங்க மொத்தமா எல்லா, அதாவது வருஷம் முழுக்க ஏகாதசி அப்போ விரதம் இருந்தீங்கன்னா அந்த பலன் என்னன்னு நான் சொல்ல வேண்டாம், இருந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில புரியும். இப்போ எப்படி விரதம் இருக்க வேண்டும், நான் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், முதல்ல தசமி, ஏகாதசி, துவாதசி, இந்த மூன்றுக்குமே இந்த விரதத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. என்னன்னா, முதல்ல ஏகாதசி நாங்க விரதம் இருக்கோங்க, காலையில வந்து நல்லா ஹெவி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு, நல்லா பொங்கல் உப்மா சாம்பார் வடையோட சாப்பிட்டு நாங்கள் முழுக்க முழுக்க நாங்கள் விரதம் இருக்கோன்னு மத்தியானம் வரைக்கும் நம்ம தூங்கி எழுந்து சாயந்தரம் மறுபடி பால் பழம் எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் நாங்கள் தூங்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த விரதம் இப்படி இருக்கக்கூடாது. பொதுவாக விரதம் வந்து தசமியிலேருந்து ஆரம்பிக்கணும், அதாவது ஏகாதசிக்கு முதல் நாள். அப்போ தசமி அன்று காத்தால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் மத்தியானம் ஒரு மீல் சாப்பிட்றீங்க இல்லையா, உங்களுடைய மதியம் சாப்பாடோட அந்த விரதம், சாப்பாடு முடிச்சுட்டு அந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதாவது தசமி அன்று சாயங்காலம் ராத்திரி எதுவுமே சாப்பிடாம பால் பழம், நீங்கள் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடலாம். ஆனால் இது எல்லாமே மகாவிஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்டால் விசேஷம். இப்போ தசமி அன்னைக்கு நீங்க இந்த விரதத்தை மத்தியானத்துக்கு மேல ஆரம்பிச்சு ஏகாதசி அன்று முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, ஏகாதசி காலையில எழுந்து பல் தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணி பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து, மறுபடியும் பெருமாளுக்கு நீங்க பெருமாள் நாமத்தை சொல்லி அவருக்கு துளசி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏகாதசி அன்னைக்கு காலையில நம்மளுடைய வீட்டில் துளசி பறிக்க கூடாது. இது வாழ்க்கை முழுக்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்காம உங்களுடைய வீட்டிலேருந்தே துளசி நீங்க எடுத்து அர்ச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, முந்தின நாள் அதாவது தசமி அன்னைக்கு நீங்க துளசி பறிச்சு ரெடியா வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு பறித்து வைத்த துளசியை வைத்து அர்ச்சனை பண்ணலாம். ஆனா
ஏகாதசி அன்று பறிக்கக்கூடாது. இது முதல் விஷயம். இப்போ நீங்க வெளியில வாங்குறதாக இருந்தா ஏகாதசி அன்னைக்கு போய் வாங்கிக்கலாம், அது தவறு கிடையாது. அப்போ பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, எளிமையான ஒரு விரதம் இந்த ஏகாதசி விரதம். நீங்க என்ன பண்ணணும், இந்த மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாத்தி, உங்களுக்கு தெரிஞ்ச விஷ்ணு பகவானோட ஸ்லோகம், பெருமாளுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை சொல்லி நீங்க பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு, நீங்க கடைசியா நெய்வேத்தியம் பண்றீங்கல்ல, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி தீபதூப ஆராதனை எல்லாம் காமிச்சுட்டு பெருமாளுக்கு நீங்க நெய்வேத்தியம் அப்படின்னு பண்ணும் போது, இந்த நிவேதனம் பால்ல சக்கரை போட்டு பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க. அதே மாதிரி பழம், என்ன பழம் இருக்கோ அது பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி, அந்த பாலும் பழமும் மட்டுமே அன்னைக்கு முழுக்க நீங்க சாப்பிட வேண்டும். தயவு செஞ்சு நீங்க உப்மா, பொங்கல், தோசை, வடை இதெல்லாம் சாப்பிடாம, ஏகாதசி விரதம் தனித்துவமான ஒரு விரதம், அன்னைக்கு எதுவுமே எடுத்துக்காம பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுட்டு, காலையில ஒரு முறை நீங்க பூஜை பண்றீங்க இல்லையா, அதே மாதிரி சாயங்காலம், இப்போ வேலைக்கு போறவங்க காலையில பூஜை பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து உங்க கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு சாயங்காலம் மறுபடியும் மகாவிஷ்ணுவுக்கு துளசியால அர்ச்சனை பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லி நைட்டு நீங்க பால் பழம் எடுத்துட்டு நீங்க சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம். இப்போ மறுநாள் அதாவது துவாதசி அன்று இந்த விரதம் இதோட முடியல, துவாதசி அன்னைக்கும், அதாவது ஏகாதசி அடுத்த நாள் துவாதசி, முதல் நாள் தசமி, ஏகாதசி நடு நாள், அதுக்கப்புறம் துவாதசி. இந்த துவாதசி அன்று மறுபடியும் அதே மாதிரி காலையில எழுந்து பல் தேய்ச்சு நீங்க குளிச்சுட்டு நீங்க ஸ்நானம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க மகாவிஷ்ணுவுக்கு அதே மாதிரி துளசி மாலை அணிவித்து துளசியால அர்ச்சனை பண்ணி, காலையில உங்களோட வீட்டுல நீங்க என்ன உணவு பண்ணாலும் சரி, அந்த உணவை கண்டிப்பாக மகாவிஷ்ணுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அந்த உணவோட தான் உங்க நீங்க அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த விரதம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த உணவை நீங்க சாப்பிடலாம். ஸோ நெய்வேத்தியம் பண்றதோட, நீங்க துவாதசி அன்னைக்கு நெய்வேத்தியம் பண்றதோட ஏகாதசி விரதம் முடியறது, அதுக்கப்புறம் நீங்க மத்தியானம் நீங்க சாப்பிடலாம். இப்ப ஏகாதசி விரதம் கேட்கும் போது கஷ்டமா இருக்கும், ஆனா கடவுள் நாமா சொல்லி நீங்க ஏகாதசி விரதம் இருந்து பாருங்களேன், ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த விரதம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏகாதசி விரதம் தரக்கூடிய பலன் நம்ம வாய்வார்த்தையால சொல்ல முடியாது. கண்டிப்பாக நீங்க இந்த விரதம் இருங்க, என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி, இந்த ஒரு விரதம் இருந்தா போறும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விரதம் ஏகாதசி விரதம். உங்களுக்கு நெய்வேத்தியம் பத்தி சொன்னேன், இந்த விரதம் எப்படி இருக்கணும், அதாவது மாசத்துல 2 தடவை ஏகாதசி வரும், அதனால மாதத்தில் 2 நாட்கள் அதாவது 2 முறை நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த விரதத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, அதற்கான பதில நான் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். இந்த மாதிரி வேற என்ன ஆன்மீக தகவல் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை போஸ்ட் பண்ணுங்க. அந்த ஆன்மீக தகவலோடு அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.